வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஸ்ரீசென். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது புரோட்டீன் ரிச், வெயிட் லாஸ்க்கான சூப்பரான லட்டு. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு அரை கப் அளவுக்கு வேர்க்கடலையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வேர்க்கடையில இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு அரை கப் நான் பிளாக் ரைஸ் எடுத்துக்கிறேன், நம்ம கருப்பு கவுனி அரிசி. இந்த அரிசிலையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது நல்லா இந்த மாதிரி பொரியற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நான் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓட்ஸ்லேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதுவும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் அதுக்கப்புறம் எனர்ஜி கொடுக்கும். இதுலேயும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு அதில் நான் அரை கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்தது எல்லாமே ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம். இது கூட நான் ஒரு 10-12 டேட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம இப்படியே கூட சாப்பிடலாம். ஸோ இதில் நான் கொஞ்சமாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு போட்டுட்டு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி. நம்ம கிட்ஸ்க்கெல்லாம் கொடுத்தோன்னா அவங்களுக்கும் நம்ம நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக் கொடுத்தோன்ற ஹாப்பினஸும் இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் தென் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இல்லை ஸ்விம்மிங் முடிச்சுட்டு இதை சாப்பிட்டோன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு எனர்ஜி பூஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் இதில் இருக்க ப்ரோட்டீனும் நம்ம பாடி அப்சார்ப் பண்ணிக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.